நம்ம எல்லாருக்குமே தெரியும், சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சிம்பு அவர்கள் தல அஜித்தோட தீவிரமான ரசிகன். தன்னுடைய ஒவ்வொரு படத்துலையும் அஜித்தை வந்து புகழ் பாடுவார். ஆனால் இப்போ சில வருடங்களாக, குறிப்பாக வாலு படத்துக்கு பின், அஜித்துடன் மனக்கசப்பு ஏற்பட்டு தளபதி விஜயுடன் தான் அவர் இணைந்தார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜயோட வாரிசு படத்துக்காக ஒரு பாட்டு பாடி மேக்கிங் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வீடியோ அது, ஆக்சுவலி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான டான்ஸ் ஆடிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் விஜய்க்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிற சிம்பு அவர்கள் அஜித்தை எதிர்க்க துணிந்துட்டா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நமக்கே தெரியும், நேற்று பார்த்தீங்கன்னா துணிவு படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி சக்க போர்டு போட்டுட்டுருக்கு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஏற்கனவே அவங்க அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு வெளியான உடனே கூட பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் இதே தேதியில் நம்ம படத்தோட அப்டேட்டும் வரணும்னு முடிவு பண்ணிட்டாரா என்னவோ தெரியல. கரெக்டாக துணிவு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அவர் நடிச்சுக்கிற 10 தல படத்தோட அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வர மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஏன் துணிவு படத்தோட ட்ரெயலர் ரிலீஸ் அன்னைக்கு மட்டும் சிம்பு அவர்கள் அந்த 10 தல படத்தோட ரிலீஸ் அப்டேட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஒருவேளை தலைக்கு எதிராக 10 தலையை இறக்குறாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஸோ இதெல்லாமே போக போக தான் தெரியும், இது எதாச்சியாக நடந்ததா இல்லை சிம்புவின் மேற்பார்வையில் இல்லாமல் நடந்ததா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும்.